படேமியான் சோட்டே மியான் மூவில இருந்து பிருத்திவிராஜோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது என்ன கேரக்டர் போஸ்டர்னு எனக்கு புரியல. கேரக்டர் போஸ்டர்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணனும். இவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணாம மாஸ்க் போட்டு விட்டுருக்காங்க. டபுள் டக்கர் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு ஏப்ரல் 5 மூவி ரிலீஸ் ஆகும். சாமானியன் படத்துக்கான ட்ரெய்லரும் நேத்து ரிலீஸ் ஆயிட்டு ட்ரெய்லர் ஆவரேஜா இருக்கு. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ராமராஜனுக்கு இந்த படம் செட் ஆகுமானு எனக்கு டவுட் ஆயிருக்கு. ஏன்னா அவரை ஃபேமிலி மூவிஸ்லயே அதிகமா பாத்துட்டு வந்துட்டோம். இது கொஞ்சம் அதை விட்டு வித்தியாசமான படமா இருக்கு. அருண் விஜயோட அடுத்த படத்தை என்னங்க சார் உங்க சட்டம் எடுத்த பிரபு ஜெயராம் டைரக்ஷன் பண்ண போறாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வந்துடும். இந்தியன் 2 கர்நாடகா தியேட்டர்கள் ரேட்ஸை ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. அரண்மனை 4 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க ஆவரேஜா இருக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் சிஜி ஒர்க் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. மத்தபடி ஒன்றும் பெரிய குறை இல்லை. சுந்தர்சி டைரக்ஷன்ல சுந்தர்சி தமன்னா ராஷிகண்ணா சந்தோஷ் பிரதாப் கோவை சரளா யோகி பாபு நடிக்கிறாங்க. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் பண்றாரு. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. நானியோட நானி 33 படத்தை தசரா எடுத்த ஸ்ரீகாந்த் உடையில தான் திரும்பவும் நானியை வச்சு டைரக்ஷன் பண்ண போறாரு. அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அதையும் சொல்லிட்டாங்க. சிவகார்த்திகேயனோட SK23 மூவில வித்யுத் ஜமால் வில்லன் ரோல் பண்ண போறதை நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி முருகதாஸ் எடுத்த துப்பாக்கி மூவில இவர் தான் வில்லன். இப்ப திரும்பவும் முருகதாஸ் டைரக்ஷன்ல வில்லனா நடிக்க போறாரு. தலைவர் 171 படம் 100% என்னோட ஸ்டைல் படம் தானே லோகேஷ் இப்ப ரீசெண்டா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் தான். சோ லோகேஷோட ஸ்டைல இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் இது. படத்தோட டைட்டில் டீசர் April 22 ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா 44 வியட்நாமை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் இப்போதைக்கு ரூமர் தான். இது ஒரு ஆக்ஷன் படமா வரப்போகுது. அது மட்டும்தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது. மற்ற டீட்டெயில்ஸ் இனிமே தான் வரும். LCU ஷார்ட் ஃபிலிம் April 14 வரப்போதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்குறீங்க? இதுவும் இப்போதைக்கு ரூமர் தான். அப்டேட் வந்தா நான் சொல்றேன். அஜித் ஆரம்பிச்ச பைக் ரைடை முடிச்சுட்டாரா? விடாமுறிச்சு ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்குன்னு கேட்குறீங்க? இன்னும் ரைடை முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஷூட்டிங் ஏப்ரல் ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் கலெக்ஷன் எல்லாம் எப்படி ட்ராக் பண்றேன்னு கேக்குறீங்க? நான் இதை ட்ராக் பண்றது இல்ல. அதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட தான் கேட்பேன். விடுதலை பாராட்டு ஷூட்டிங் ஓவரானு கேக்குறீங்க. என்ன ஷூட்டிங் முடியல? லோகேஷ் ரோலக்ஸ் வச்சு ஒரு தனிப்படம் எடுப்பேன்னு சொன்னாரு, அது வருமானு கேக்குறீங்க? கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். வாடிவாசல் சூர்யாவோட 45 படமா இல்ல 46 படமானு கேக்குறீங்க? நம்பர்ஸ் அவ்வளவு அதிகமா இருக்காது. இது முன்னாடியே கமிட் ஆன படம். கரெக்டான நம்பர் அவங்க சொல்லல. ஆனா இவ்வளவு அதிகமா இருக்காது. சூர்யா 44 ஹீரோயின் யாரு? யாரு மியூசிக் பண்ணுவான்னு கேக்குறீங்க? இது எதுவுமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. அவங்க அவசர அவசரமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இனிமே தான் கேஸ்டுக்கான ஒர்க்லாம் போவோம். மியூசிக்கும் அதே மாதிரி தான். குட் பேட் அக்லி பெண்ணிந்தியா படம்னா அஜித் ப்ரமோஷனுக்கு வருவாரான்னு கேக்குறீங்க? கண்டிப்பா வரமாட்டாரு. அதை சொல்லிதான் ஒரு அக்ரிமெண்டே போட்டிருப்பாரு. போகன் படம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷனை கேக்குறீங்க? கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல, படம் ஹிட்டு தான். லாரன்ஸ் ரத்னகுமார் படம் பத்தி கேக்குறீங்க? மூவிக்கான ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்டேட் சீக்கிரமே வந்துடும். D50 அப்டேட்டை கேட்குறீங்க? D50 ராயன் தான். ராயனுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போகுது. நான் அப்டேட் வந்ததும் சொல்கிறேன். தூதா சீசன் 2 அப்டேட்டை கேட்குறீங்க? தூதா சீசன் 2 வரப்போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லியிருப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல. இந்த கமெண்ட்டுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் திரும்ப இந்த கமெண்ட்டு ரிப்பீட்டடாக வருது. தளபதி 69 ஸ்டோரி ரியல் ஸ்டோரியாக இருக்குமானு கேட்குறீங்க? இன்னும் டைரக்டரே முடிவாகல. அதுக்குள்ளே ஸ்டோரி வரைக்கும் போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டர் முடிவாகட்டும். 5 ரீ ரிலீஸ் ஆகும்னு லிங்குசாமி சொன்னாரு, அது எப்போ வரும்னு கேட்குறீங்க? இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நான் வந்ததும் சொல்கிறேன். துருணச்சித்திரம் April 11 எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறீங்க? கேரளா தியேட்டர்கள் சைட்லேருந்து நியூஸ் வந்துச்சு April 11 படம் வரும்னு. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் படம் வரும்னு நம்ப வேணாம். ஒரு சிலரோட லிஸ்ட்டை கொடுத்து அவங்களோட படம் இந்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதில் லாரன்ஸுக்கு வரும், வேற யாருக்கு வர சான்ஸ் இல்லை. Top 10 டீசரை கேட்குறீங்க? நான் இப்போ இதை பற்றி வீடியோ போட்டால் அடுத்து இந்த வருஷம் பெரிய மூவிஸோட டீசர்லாம் வரும்ல, நான் அப்போ வீடியோ போட முடியாது. ஸோ ஏதாச்சும் பெரிய மூவிஸோட டீசர் வரும்போது நான் அப்போ கம்பேர் பண்ணி போடுறேன். Pushpa 3 வருமானு கேக்குறீங்க? Pushpa 2 ஹிட் ஆச்சுன்னா வரும்னு சொல்லிருக்காங்க. Godzilla x Kong நீ எம்பேருக்கான ரிவ்யூ கேக்குறீங்க? படம் நல்லா தான் இருக்கு. நான் ஹாலிவுட் படம்லாம் மெயினா பார்க்க போறதே ஃபைட்டுக்கு தான். இதுல ஃபைட் சூப்பராகவே இருக்கு. இந்த மாதிரி மூவில ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இருக்கணும். ஆனா ஃபைட் இல்லாத சீன்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சீன் வரும்போது லைட்டா வெளில வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு போனீங்கன்னா திரும்ப ஃபைட் வந்துடும், அப்படியே பாத்துட்டு வந்துடலாம். கங்குவா டீசர்ல சூரிய பெருமாச்சுன்னு கத்துவார்ல, அது இந்த கமெண்ட் பண்ணவரோட சர்ச் மெம்பராம். ஃபைட் சீன்ல ரவுடியா வருவாராம். ஒருத்தர் அதை சொல்லியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கே மாற்ற சொல்லி கேட்குறீங்க? நான் மியூசிக் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லதாக கிடைச்சதை மாத்திரேன். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன்.